ஹாய், அனைவருக்கும் வணக்கம். நீடாமங்கலம் கதிரவன் ஓவிய பயிற்சி பள்ளி. இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா, இப்போ பசங்களுக்கு வந்துட்டு பழங்கள் வந்துட்டு வரைஞ்சி அதில் வந்து கலர் பென்சில் இல்லாமல் வாட்டர் கலரெலாம் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இப்போது சொல்லி கொடுத்துட்ருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா, இப்போ இதில் நான் வீடியோ வந்து ஃபஸ்ட்டு பேஜில் வந்து நான் எப்படி கலர் பண்ணுறது அப்படிங்கிறத சொல்லி கொடுத்துட்ருக்கேன். அதுக்கு அடுத்த படம் பார்த்திங்கன்னா, பக்கத்துலேயே வந்து ஸ்டூடெண்ட்டு வந்து சரவண் எப்படி வாட்டர் கலர் பண்ணுறோம் அப்படிங்கிறத அந்த வீடியோவில் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. ஃபஸ்ட்டு பேசிக் வந்து வாட்டர் கலர் தான் வந்து வந்துட்டு வாட்டர் கலர் கற்றுக்கிட்டோம்னா எல்லா பெயிண்டிங்குமே பண்ணிடலாம். ஏன்னா அந்த அளவுக்கு வந்துட்டு வாட்டர் கலர் கொஞ்சம் கஷ்டம். வாட்டர் கலரில் வந்து எப்படி டெப்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் வைக்கணும், அதில் எப்படி வைக்கிறதுங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் வந்து அதில் எல்லா படமுமே வந்து எல்லா அதில் அதுக்கப்புறம் வந்து வாட்டர் கலர், ஆயில் கலர், அக்ரலிக், ஃபேப்ரிக் பெயிண்ட்டு எல்லாமே வந்துட்டு யூஸ் பண்ணலாம். ஏன்னா அந்தளவுக்கு வாட்டர் கலர் தான் ஃபஸ்ட்டு மெயின். அதில் முதல்ல எப்படி அந்த நுணுக்கங்கள்லாம் சின்ன சின்ன இதெல்லாம் கற்றுக்கிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அதில் வந்து நல்லா வரைய ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ பார்த்திங்கன்னா இப்போ ஓரளவுக்கு சிரமம் வந்து அழகாக பண்ணிகிட்ருக்கான். வாட்டர் கலரில் வந்து ஓரளவுக்கு ஃபஸ்ட்டே வந்து இப்போ நல்லா பண்ணிகிட்ருக்கான். ஃபைனல் ஃபோட்டோஸ் வந்து உங்களுக்கு ஃபினிஷிங் ஆனவுடனே அந்த ஃபோட்டோஸ் நான் உங்களுக்கு போட்டு விட்றேன். சரவணன் எப்படி பண்ணியிருக்கான், நான் பண்ணதை பார்த்து பக்கத்தில் எப்படி அவன் பெயிண்டிங் பண்ணியிருக்கான் அப்படிங்கிறத பாருங்கள். லைக் பண்ணுங்கள், எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இது எல்லா ஸ்டூடெண்ட்டையும் போய் சேரணுங்கிறதுக்காக தான் அந்த வீடியோ. இதை பார்த்துட்டு வந்து ஸ்டூடெண்ட் வந்து ஆர்வமாக வந்து சேர ஆரம்பிப்பாங்க. ஏன்னா நமக்கு தெரிஞ்ச விஷயத்தை வந்து பிள்ளைங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நோக்கத்தில் தான் இந்த டிராயிங் இன்ஸ்டியூட்டே இப்போது ஆரம்பிச்சிருக்கோம். ஆரம்பித்து ஒரு 6 மந்தாக இப்போ போயிட்டுருக்கு, நல்லபடியாக போகுது. இன்னும் மாணவர்கள் வந்து நிறைய சேர்ந்து அவங்களுடைய தனித்திறமையும் வந்து வளர்த்துக்கணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய நோக்கம். வீடியோ பாருங்கள். கடைசியில் வந்துட்டு இப்போது சரவணன் இப்போ வந்து லைட்டிங் டார்க்கெல்லாம் எப்படி வைக்கிறாங்கிறத நீங்கள் பாருங்கள். இன்னும் மறுபடியும் சொல்கிறது வந்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எல்லாருக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா அப்போ தான் வந்து இது தெரியும். ஏன்னா பிள்ளைங்களுக்கு வந்துட்டு உங்களுக்கு தனித்திறமை டிராயிங்கில் வந்து கவனம் செலுத்தும் போது அவங்களுடைய எல்லா ஸ்ட்ரெஸ்ஸும் போயிடும். ஏன்னா அந்தளவுக்கு அதில் ஒரே மைண்டாக ஃப்ரீயாக இருப்பாங்க. தனித்திறமை டிராயிங்கிறது வந்துட்டு ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும், மைண்டு வந்து ரிலாக்ஸ் ஆகிடுவாங்க, ஜாலியாக இருப்பாங்க. நீங்கள் பொதுவாக டிராயிங் கிளாஸில் பசங்க பார்த்தீங்கன்னாலே எங்கள் ஸ்கூல்லே வந்துட்டு டிராயிங் கிளாஸ்னாலே ஜாலியாக ஆகிடுவாங்க பசங்க, பிள்ளைங்க எல்லாருமே வந்து. ஸோ அந்தளவுக்கு டிராயிங்கில் வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அது ஏன் அப்படின்னா வந்து அது வந்துட்டு எல்லா டென்ஷன் மற்ற எல்லா இதையும் வந்துட்டு அது போய்க்கிடும். அந்த டிராயிங் வந்து ஓவிய பாடம் வந்து அது மாதிரி. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து நான் பண்ண அந்த வாட்டர் கலரில் பண்ணதை அப்படியே பக்கத்தில் இப்போ அவன் பண்ணிகிட்ருக்கான் பாருங்கள். ஃபஸ்ட் ஹாஃப் வந்து நான் பண்ணது, செகண்ட் ஹாஃப் அவன் பண்ணிகிட்ருக்குறது. அந்த வீடியோ வந்துட்டு ஓரளவுக்கு அவன் வந்துட்டு வந்துட்டுருக்கு, ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்கான். மற்றவங்க ஸ்டூடெண்ட் பண்ணுறத நான் அடுத்த வீடியோவில் போட்டு விட்றேன். ரொம்ப அருமையாக பண்ணியிருக்கான் பாருங்கள். ஃபினிஷிங் ஒர்க்கு ஓரளவுக்கு நான் என்ன பண்ணியிருக்கனோ அதை வந்து பண்ணியிருக்கான், நல்லா பண்ணியிருக்கான், ரொம்ப ரொம்ப அருமையாக பண்ணியிருக்கான். அதாவது ஆரஞ்சு, கிரேப், வாழைப்பழம், செரி பழம், தர்பூசணி. ஓகே, தேங்க்யூ.